ஒரு பிரேக்கிங் நியூஸ் இப்பதான் வந்துட்டே இருக்கு சார், எங்கிட்ட வந்துட்டே இருக்கு. பத்தி என்ன அரோஹரா கோவிந்தா கோவிந்தா சார், கமல்நாத் இப்ப வந்துட்டான் சார், மத்திய பிரதேசுடைய முன்னாள் முதலமைச்சர், 7 முறை 8 முறை 9 முறை லோக்சபா உறுப்பினராக இருந்தவர், தன்னுடைய மகன் அவனுடன் சேர்ந்து கொண்டு பாஜகவில் சேர இருப்பதாக எனக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. அது இன்னும் சற்று நேரத்தில் ஊர்ஜிதமாகிவிடும். அரோகரா பெரிய பெரிய நியூஸ் சார், எர்த்குவேக் சார். இப்ப டெல்லியில வந்து அரசியல் பூகம்பம் சார், இது சும்மா இல்லை. ராகுல் காந்தி தன்னுடைய பாரத் ஜோடோ யாத்திராவை நிறுத்தி விட்டார், இரவோடு இரவாக வயநாடு செல்கிறார். அங்கு கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரசும் சண்டையினால் அவர் வயநாடில் நிற்பாரா என்று தெரியவில்லை. ஜெயராம் ரமேஷ் இப்பொழுதுதான் எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கிறார். காங்கிரஸ் பாரத் ஜோட யாத்திரை தற்காலிகமா டெம்பரரி ஸ்டாப்டா, இல்லாட்டி அந்த யாத்திரையே ஸ்டாப்டா? இல்ல, பாஸ்ட், PAUSED, பாஸ்ட் என்ன அர்த்தம் நீ புரிஞ்சுங்கோ, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஓ, தற்காலிகமாக ஒரு கயாஸ் உங்களுக்கு கேரளால, ஒரு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஒன்னு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓஹோ சார், இல்ல எனக்கு இந்த கமல்நாத்தோட விஷயம், அந்த பழைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு முந்தின நினைவுகளை கொஞ்சம் ரீகால் பண்ணி பாக்குறேன். ஒரு காலத்துல அவர் வந்து சஞ்சய் காந்தியுடைய வலதுகையாக இருந்தவர் கமல்நாத். எமர்ஜென்சி காலத்துல, எமர்ஜென்சிக்கு பிறகு ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த காலத்தில் கூட அசைந்து கொடுக்காமல் காங்கிரஸோட அப்படியே தோளோடு தோள் நின்றவர் கமல்நாத். அப்படிப்பட்ட கமல்நாத் இன்னைக்கு திடீர்னு கட்சியை விட்டு விட்டு பிஜேபிக்குள் வரப்போகிறார் அப்படின்னு ஒரு தகவல் வருதுன்னா, இது காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய சரிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கறத உறுதி செய்வதா? நீங்க ரொம்ப மரியாதையா சரிவுங்கிறீங்க, நான் செத்து போச்சுன்னு சொல்றேன், வேற ஒண்ணுமே கிடையாது. கோலாஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.